உங்களை மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறது சந்தோஷம் தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அர்டினோ யூனோ போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன, அனலாக் பின்ஸ்னால் என்ன, டிஜிட்டல் பின்ஸ்னால் என்ன, ரீசெட் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பவர் ஜாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யூஎஸ்பி ப்ளக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறது யூஎஸ்பி ஜாக் தாங்க. யூஎஸ்பி ஜாக் மூலமாக தான் நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்ட்ரோலருக்கு அப்லோட் பண்ண முடியும். சேம் நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணுவோம். யூஎஸ்பி கேபிள் மூலமாக தான் நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமை நம்மளோட கண்ட்ரோல் போர்டுக்கு அப்லோட் பண்ண முடியும். சேம் டைம் இந்த யூஎஸ்பி ஜாக் மூலமாக நம்ம அர்டினோ போர்டுக்கு பவரை கொடுத்துக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவர் ஜாக் தாங்க. பவர் ஜாக் தான் பார்த்திங்கன்னா அர்டினோ போர்டுக்கு பவர் கொடுக்குற இன்னொரு போர்ட்டு தாங்க. சேம் டைமில் இதில் வந்து நம்ம பவர் கொடுத்துக்கலாம், பட் இதில் வந்து நம்மளால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த பவர் கொடுக்குற இதோட ரேஞ்ச் இன்புட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 7 வோல்ட் to 12 வோல்ட் வரைக்கும் இருக்குங்க. இதில் வந்து நம்ம எந்த மாதிரி பவர் கொடுக்கலான்னா நம்ம டேரெக்டாக ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் மூலமாகவும் பவர் கொடுக்கலாம், அண்ட் டிஸ்போசபிள் பேட்டரிஸ் மூலமும் நம்ம பவர் கொடுக்க முடியும். சேம் நம்ம டேரெக்டாக அடாப்டர் யூஸ் பண்ணி, லோ வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி நம்மளால் பவர் பண்ண முடியும். சேம் அது இல்லாமல் சோலார் பேனல் மூலமும் நம்மளால் இந்த போர்டுக்கு டேரெக்டாக பவராக பண்ண முடியும். நம்ம அடுத்து இதில் பார்க்க போகிறது வோல்டேஜ் ரெகுலேட்டர் தாங்க. இதுதான் அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருங்க. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுற போர்டில் இருக்கிற வோல்டேஜ் பவர் சப்ளை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க. இது நம்மளோட போர்டுக்கு கொடுக்குற வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சேம் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து தான் நம்ம போர்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ் போகுது. இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிறிஸ்டல் ஆக்சிலேட்டருங்க. இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் தான் நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்களில் டைம் டிலே எல்லாத்தையுமே இது தாங்க மானிட்டர் பண்ணி செக் பண்ணும். ஸோ சேம் டைம் இது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட டைமிங்கையும் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்க. சேம் இது எப்போயுமே ஒரு ஃப்ரீக்குவன்சியாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா 16 MHz வரைக்கும் இருக்குங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது ரீசெட் பட்டன் தாங்க. ரீசெட் பட்டன் வந்து நம்ம டெஸ்டிங் டைமில் இந்த பட்டன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும், சப்போஸ் இதை டெக்னிக்கலாக எரர் ஆகும்போது யூஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் நம்ம ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரீசெட் பட்டன் இல்லாமல் ரீசெட் பின்னாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ரீசெட் பின்னும் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட முடியுங்க. இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பவர் பின்ஸ் தாங்க. நம்ம அர்டினோ யூனோ போர்டில் வந்து 3.3 வோல்ட்டில் ஒரு பின்னும், 5 வோல்ட்டில் ஒரு பின்னும், தென் சேம் கிரவுண்ட் பின்ஸும் அண்ட் விஏ பின்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த 3.3 வோல்ட் பின்லேருந்து நம்ம 3.3 வோல்ட் அவுட்புட்டை நம்மளால் எடுத்துக்கிட முடியுங்க. நம்மளால் 5 வோல்ட் பின்ஸ்லேருந்து நம்மளால் 5 வோல்ட் பின்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். கிரவுண்ட் நம்மளோட நெகட்டிவ்த்துக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. சேம் விஎன் பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம போர்டுக்கு தேவைப்படுற எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸை நம்மளால் அதனால் பவர் சோர்ஸ் சப்ளை பண்ணிக்கிட முடியுங்க. இந்த வீடியோவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அனலாக் இன்புட் பின் தாங்க. இந்த போர்டில் மொத்தமாக நமக்கு 6 அனலாக் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. A0லேருந்து A5 வரைக்குங்க. இந்த பின்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளால் அனலாக் சிக்னலை வந்து ரீட் பண்ண முடியுங்க. சேம் இந்த அனலாக் பின்ஸை வந்து நம்ம டிஜிட்டல் அவுட்புட் பின்ஸாகவும் டிஜிட்டல் இன்புட் பின்ஸாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிட முடியுங்க. இந்த வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டிஜிட்டல் பின்ஸ் தாங்க. இந்த போர்டில் டோட்டலாக 14 டிஜிட்டல் பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 0 to 13 வரைக்கும். இதில் 6 பின்ஸ் வந்து PWM பின்ஸாக கொடுத்துருப்பாங்க, நம்மளால் அவுட்புட்டாக ரீட் பண்ணிக்கிட முடியுங்க. சேம் இதோட நம்ம டிஜிட்டல் பின்ஸை இன்புட் பின்ஸை அசைன் பண்ணும்போது நம்மளால் வோல்டேஜை வந்து ரீட் பண்ண முடியுங்க. அந்த வோல்டேஜ் ரீட் பண்ணது நம்மளால் 2 ஸ்டேஜாக பண்ண முடியும். ஒன்று ஹை அண்ட் லோ. ஹைனா 5 வோல்ட்டுங்க, லோனா 0 வோல்ட்டுங்க. ஸோ சேம் டைம் நம்ம இந்த பின்ஸை வந்து நம்ம அவுட்புட் பின்ஸாக அசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வோல்டேஜ் அப்ளை பண்ணிக்கிட முடியுங்க. இந்த வீடியோவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிஹெச் அண்ட் ஆர்ஹெச் பின்ஸ் தாங்க. டிஹெச்னா டிரான்ஸ்மிட் அண்ட் ஆர்ஹெச்னா ரிசீவருங்க. ஸோ இந்த பின்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதர் எலக்ட்ரானிக் டிவைஸை சீரியல் கம்யூனிகேஷன் நம்மளால் பண்ணிக்கிட முடியுங்க. சேம் இந்த டிஹெச் ஆர்ஹெச் ஃபங்க்ஷனை இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக எல்இடி லைட்ஸும் நம்ம இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்கங்க. சேம் இதோட டிஹெச் ஆர்ஹெச்சோட ஸ்பீட் வந்து அதோட பாட் ரேட்டை பொறுத்து வேரி ஆகுங்க. நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது பவர் ஆன் எல்இடி தாங்க. இந்த பவர் ஆன் எல்இடி தாங்க நம்ம அர்டினோ போர்டு கரெக்டாக பவர் ஆகியிருக்கா இல்லையான்னு நமக்கு இண்டிமேட் பண்ணக்கூடிய எல்இடிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எல்இடி அட்டாச்சு டு த டிஜிட்டல் பின் 13 தாங்க. ஆமாங்க, இந்த 13 பின் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கிற ஒரு எல்இடியோட கனெக்ட் ஆகிருக்குங்க. இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் டெஸ்ட் பண்ண டைமிங்லையும் ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகாதா பின்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும் செக் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த எல்இடியை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம எந்த ஒரு எஸ்னல் இது எல்இடியும் தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நம்ம பார்க்க போகிறது AREF பின் தாங்க.
இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அனலாக் ரெஃபரன்ஸ் பின் தாங்க. சம்டைம்ஸ் நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் டோட்டமும் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்தோட பின்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட அனலாக் இன்புட் டிவைஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட முடியுங்க. அதுக்காக இந்த பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் தாங்க பிரெயின் ஆஃப் த போர்டுங்க. நம்ம இங்கே வந்து ஏடி மெகா 328B கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம பண்ணுற டே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கும் சேம் டைம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு புது வீடியோட உங்களை மீண்டும் நாம் சந்திக்கிறேங்க.